திருநெல்வேலியில் 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வில் 500க்கு 495 மதிப்பெண்கள் பெற்று அர்ஜுன் என்ற மாணவர் சாதனை படைத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் வள்ளநாடு பகுதியைச் சேர்ந்த மாணிக்க வாசகம் பண்டார செல்வி தம்பதியினரின் மகன் அர்ஜுன் பிரபாகர். திருநெல்வேலி சந்திப்பு பகுதியில் உள்ள 100 ஆண்டுகள் பழமையான அரசு உதவி பெறும் பள்ளியில் அர்ஜுன் பிரபாகர் படித்து வந்தார். மாணவனின் தந்தை 3 ஆண்டுகளுக்கு முன்புதான் உயிரிழந்த நிலையில் தாய் செல்வி கூலி வேலை செய்து கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் குடும்பத்தை கவனித்து வருகிறார். போதிய வருமானம் இல்லாத நிலை இருந்தாலும் மாணவன் அர்ஜுன் தன்னம்பிக்கையுடன் படிப்பை தொடர்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில் மாணவனின் படிப்பிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பள்ளி ஆசிரியர்கள் வழங்கி வந்துள்ளனர். தொடர்ந்து படிப்பில் கவனம் செலுத்தி சிறப்பாக படித்து வந்த மாணவன் அர்ஜுன் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வை எழுதியுள்ளார். இந்நிலையில் பொதுத்தேர்வு முடிவுகள் வெளிவந்த நிலையில் 500 மதிப்பெண்களுக்கு 495 மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்திலேயே முதல் மாணவனாக வந்து சாதனை படைத்துள்ளார். இவர் தமிழில் 97, ஆங்கிலத்தில் 99, கணிதத்தில் 100, அறிவியலில் 99 மற்றும் சமூக அறிவியலில் 100 என மொத்தம் 495 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். தந்தையை இழந்த அர்ஜுன் ஏழ்மையான சூழ்நிலையில் படித்து இந்த அளவில் மதிப்பெண் பெற்ற மாணவனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. படிப்பிற்கு உதவிய ஆசிரியர்கள், கூலித்தொழில் செய்து படிக்க வைத்த தாய் ஆகியோருக்கு மாணவனின் வெற்றி மகிழ்ச்சியை அளித்துள்ளது.